லெவன்த்து செம்க்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, பி கியூ டூ யூ சிக்ஸு ஜிபி ஒன். ஓகேவா? 22nd இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 15,000. இதுக்கான ஆன்சர் 23க்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி TERAT அப்படிங்கிறது. எல்லா சமயம் எப்படி போடணும் அப்படிங்கிறது தனித்தனி வீடியோவில் போட்டிருக்கேன், ஸோ வேணும் அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 24க்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1/216. 25க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 PM. 26க்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 2 or -2. ஸோ இது ரெண்டில் எது வேணாலும் வரும் அப்படிங்கிறது தான். 44க்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 11. ஸோ டோட்டலாக வந்துட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11 நம்பர்ஸ் இருக்கும். ப்ரீஃபான வீடியோ சேனல் இருக்குது, பார்த்துக்கோங்க. 45க்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6050 அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 4 days அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ப்ரீஃபான வீடியோ சேனலில் இருக்குது. 47, ஏ ஸ்விம்மிங் பாத் இஸ் 24 meters அண்ட் 15 meters ப்ராடு. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர், ப்ரீஃபான வீடியோ சேனலில். நெக்ஸ்ட் 48, ரீச்சிங் த பிளேன் மீட்டிங் 20 minutes பிஃபோர். ஸோ 8:50 20 minutes முன்னாடியே வந்துட்டாங்க, 30 minutes லேட்டாக அவருக்கு முன்னாடியே 30 minutes வந்திருக்காரு, அவர் வந்து 40 minutes லேட்டாக வந்திருக்கிறாரு. 40 minutes லேட்டாக வந்துட விட தான் இவர் வந்து 30 minutes லேட்டு. ஓகேவா? ஸோ அப்போ வந்துட்டு அவங்க எவ்வளோ முன்னாடியே ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 8:20 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 49, ஏ கேன் டூ ஏ சர்டைன் ஜாப் 7.5 hours. பி வந்துட்டு 20% வந்து ஏவை விட அதிகமாக வந்து வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறப்போ என்ன, பி மட்டும் எவ்வளோ நேரம் வேலை பார்ப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 6 hours. வாட் இஸ் 20% of 30% இன் 500? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 20% of 30%. ஸோ 30% of 500, அதுக்கப்புறம் அதோட ஆன்சரோட 20% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 30 தான். ஸோ எப்படி பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 30 தான் கிடைக்கும். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படிங்கிறது எனக்கும் ஒழுங்காக தெரில. ஸோ யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். The sum of a first n natural numbers is 253, then find the value of n. ஸோ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ n நம்பர் வரைக்கும் 1, 2, 3 n வரைக்கும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், n(n+1)/2 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ முதல்ல வந்துட்டு 253 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ 23 மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு 506 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இதுக்கான ஆன்சர் n(n+1)-ஆ. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் 22 தான். த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆஃப் ஹைட் வந்து 7 cm. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, டயாமீட்டர் ஆஃப் ஏ சிலிண்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரேடியஸ் பார்த்திங்க அப்படின்னா 3/2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ டயாமீட்டர் அப்படிங்கிறப்போ 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிட்டு 3 மட்டும் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 cm. த வேல்யூ ஆஃப் அ மோட்டார் சைக்கிள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆகுது, டெப்ரிஷியேட் ஆகுது. 4% வந்து ஃபஸ்ட் இயரில் டெப்ரிஷியேஷன் ஆகுது, குறையுது, தேய்மானம் நடக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்துட்டு என்னது, 4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ முதல்ல 80,000 4,000 வந்து மைனஸ் பண்ணிடணும், 4% வந்து மைனஸ் பண்ணிடணும். அந்த கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து 4% என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 79,872, அதாவது ஆப்ஷன் டி தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதுக்கான ப்ரீஃபான வீடியோ சேனலில் இருக்கு, பார்த்துக்கோங்க. இன் ஹவு மெனி மந்த்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் 2000 வில் பி டபுள் அட் 8% பர் ஆனம் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 150 months தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுக்கான ப்ரீஃபான வீடியோ சேனலில் இருக்குது. நெக்ஸ்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, 0.09. ஸோ இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மூணுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0.027 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லைஸ் பிட்வீன் cube root of 7 அண்ட் 4th root of 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 7 வேல்யூ வந்துட்டு 1.9, 4th root of 5 வேல்யூ வந்துட்டு 1.49. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நம்பர் வரும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ √2 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். √3 அப்படிங்கிறப்ப 1.732.
ரூட் ஃபோருக்கு டூ, ரூட் ஃபைவ் அப்படிங்கிறப்ப அதை விட அதிகமாக தான் போகும். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் த்ரீ தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். உங்களுக்கு வேல்யூ தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரியே யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் அப்படிங்கிறப்ப டூவை விட கண்டிப்பாக அதிகமாக தான் போகும். அப்போது அதில் பாதி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன வருது, ஒன் பாயிண்ட் சம்திங்கில் தான் வருது. ஸோ அப்போ ரூட் டூவாக இருக்கணும் இல்லைனா ரூட் த்ரீயாக இருக்கணும். ஸோ இது ரெண்டு நீங்கள் வச்சே வந்துட்டு நீங்கள் ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். ஸோ கிட்டத்தட்ட நெருங்கிறது அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் த்ரீ தான், சாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ 96th க்வெஸ்சன், ஒன் சைட் ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் ஃபீல்டு இஸ் 15 மீட்டர், ஒன் ஆஃப் இட்ஸ் டயக்னல் இஸ் 17 மீட்டர், ஃபைண்ட் த ஏரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டயக்னல் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அப்போ அதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இன்னொரு சைடையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 8 மீட்டர்னு வரும். ஸோ 8 15 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் த ஃபீல்டு வந்துட்டு எவ்வளோ, ஆப்ஷன் டி, 120 மீட்டர் ஸ்கொயர். ஸோ கேட் வந்துட்டு ஏபிசி அப்படின்னா டாக் வந்து டிஇஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேன் பை காட் என்ன அப்படிங்கிறது தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ டி என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ சி தான் வந்துட்டு டி. ஸோ டி இருக்கிற இடத்துலலாம் சியை வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஏ இல்லைனா டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சம்மை வந்துட்டு எப்படி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் இருக்குது இந்த சம்மை, ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஸோ அடுத்த சம், இந்த சம்மில் வந்துட்டு ஃபோர்த் ஒன்னாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எம்என்கியூ, அதாவது ஆப்ஷன் ஏ தான் வரும். ஸோ இதுக்கும் நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் தனித்தனியாகவே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த சம் டவுட்டோ நீங்கள் அதை மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்துட்டு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுவீங்க, அதுக்கு அதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோவாகவே தனித்தனியாக இருக்கு. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000. ஸோ 68,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 16.3% பர் ஆனம்க்கு 9 மந்த்துக்கு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இதை நீங்கள் வந்து நார்மலாக சால்வ் பண்ணிங்க அப்படின்னாலே சைடில் கூட சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ தனியாகவே வீடியோ இருக்குது, வேணால் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா? ஸோ நார்மலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ்டு பி இஸ்டு சி வந்து 2:3:4. அப்போ அதோட ரிவிஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் போட்டு காமிச்சிருக்கேன், ஸோ சேனலை செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 8:9:24 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ மேக்ஸில் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 24-25க்கு மினிமம் வந்து 20+ கண்டிப்பாக அடிச்சிடலாம், ஓகேவா? ஸோ 20+க்கு மேலே தான் எல்லாருமே இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு 23-24க்குள்ளே நம்மளோட மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட மார்க் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சம்ஸோட ப்ரீஃபான வீடியோ வேணும்னா சேனலை செக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீஃபான வீடியோஸ் எல்லாமே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.